மாடியில படுத்து கால் மேல காலை போட்டு விட்டத பார்த்தா அவ்வளவு அற்புதமா இருக்கு. என்ன லைட்டா கொசு மட்டும் கடிக்குது. நாளைக்கு மாடிக்கு வரும்போது போர்வை எடுத்துட்டு வந்துடணும், இல்லனா இந்த கொசு எல்லாம் சேர்ந்து அதோட இடத்துக்கு நம்மள தூக்கிட்டு போயிரும். வானத்துல இன்னைக்கு குட்டி குட்டி நட்சத்திரம் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கே. வா, நிலாவை மட்டும்தான் காணும், எந்த மேகத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோ. மேகம் எல்லாம் ஒண்ணு கூடுது, ஒருவேளை மழை வந்துருமோ. மழை வந்துடக்கூடாதுன்னு சாமியை கும்பிட்டுக்கிடுவோம். மழை வேணுச்சுன்னா நம்ம தொப்பு தொப்பா நினைஞ்சு போயிருவோம். என்ன ரயில் போற சவுண்ட் கேக்குது? நம்ம வீட்டு பக்கத்துலதான் எந்த ரயில் ட்ரக்குமே இல்லையே, அப்ப எங்க இருந்து சவுண்ட் வருது? இந்த பக்கம் இருந்துதான் சவுண்ட் ரொம்ப கேக்குது. பட் இந்த பக்கம் ட்ரெயின் இருக்கிறதுக்கு அறிகுறியே இல்ல. கீழே ஒரு காரு தான் போய்கிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ, அப்பா தெரியாம கால் வலிக்கு கீழே விழுந்துட்டோம். நம்மளுக்கு எந்த அடியும் படல, அது வரைக்கும் நல்லதுதான். ஃபேமிலி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு போய் பாப்போம். கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்தான், நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஃபேமிலியை எழுப்பிடுவோமா? வேண்டாம், அவன் தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம போய் எழுப்பினோம்னா அவன் ரொம்ப கோவப்படுவான். நம்மளே போய் அந்த ட்ரெயின் சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். இப்ப ஒருவேளை குட்டி பையன் அவனாச்சு ட்ரெயின் பொம்மையை வாங்கி வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்களோ. அப்படி இருக்கிறதுக்கும் சான்ஸ் கம்மி தான். ஏன்னா ஒரு மணி ஆயிடுச்சு, இந்நேரம் குட்டி குஞ்சாங்க எல்லாம் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அப்ப எங்க இருந்துடா இந்த சவுண்ட் விடாம கேட்டுக்கிட்டே இருக்கு? இதுதான் அந்த தாமஸ் ட்ரெயின் நம்ம டிவில பார்த்தது. நான் மாடியில இருந்து பாக்குறப்ப இந்த ட்ரெயின் இங்க இல்லையே, இப்ப எப்படி இங்க வந்துச்சு? ஐயோ, அந்த தாமஸ் ட்ரெயினை சுத்தி தீப்பிடிச்சு எரியுது. ஒருவேளை இந்த ட்ரெயின் கோமா ஆயிருச்சோ. இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு தான் ஆபத்து. அதனால நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். ஓ மை காட், வானத்துல அப்படியே பறந்து வருது நம்மள ஃபாலோ பண்ணி. இந்த தாமஸ் ட்ரெயின் கிட்ட நம்ம சிக்கிட கூடாது. அப்படி சிக்கிட்டோம்னா நம்மள சின்ன பின்னமா ஆக்கிரும். ரொம்ப தூரம் ஓடிதுனால பயங்கரமா இளைக்குது. இந்த லாஸ் ஆண்டஸ் சிட்டில என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? குட்டி பையனே, உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. உன்னோட டைம் முடிஞ்சிருச்சு. என்னது, என்னோட டைம் முடிஞ்சிருச்சா? எனக்கு 12 வயசு தான் ஆகுது. நான் 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதெல்லாம் நடக்காத அப்ப போச்சு. ஃப்ரண்ட்ல பெரிய ஒரு பள்ளம் இருக்கு. பின்னாடி இந்த தாமஸ் ட்ரெயின் வேற விடாம நம்மள துரத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு மேல பாத வேற இல்ல. இப்ப என்ன பண்றது? சிஞ்சான், என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் காலையில சொல்லு. எனக்கு இப்ப ரொம்ப ரொம்ப தூக்கமா வருது. என்னது சிஞ்சான், தாமஸ் ட்ரெயினை பாத்தியா? ஆமா பிராங்க்லின், நான் தாமஸ் ட்ரெயினை பார்த்தேன். பட் கனவுல தான் பார்த்தேன். ஆனா கனவுல பார்த்த மணிக்கே இல்ல, அந்த ட்ரெயினை நேர்ல பார்த்த மணிக்கே இருந்துச்சு. நான் பொய் சொல்றேன்னு மட்டும் நினைக்காத, நான் உண்மையதான் சொல்றேன். என்ன நீ நம்பு. சரி சிஞ்சான், நீ சொல்றதா நான் நம்புறேன். உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது. பயத்துல பாதி தூக்கத்துல எஞ்சி ஓடி வந்துட்ட போலயே. ஆமா பிராங்க்லின், என் கூட வா. அந்த தாமஸ் ட்ரெயின் எங்க இருந்துச்சுன்னு நான் உனக்கு. சரி சரி, நீ முன்னாடி போச்சிங்க சார், நான் உன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வர்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு இதுவரைக்கும் லைக் பண்ணல, எல்லாம் ஒரு லைக் பண்ணுங்க. டெய்லி இதே மாதிரி இன்ட்ரஸ்டான தெரியலீங்கன்னு வீடியோ பார்க்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போடுங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு டான் டான் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க ஜாலியா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பிராங்க்லின், இந்த இடத்துல தான் பிராங்க்லின் நான் அந்த தாமஸ் ட்ரெயினை பார்த்தேன். அதுவும் நார்மலா எல்லாம் இல்ல, அது உடம்பு ஃபுல்லா அப்படியே கொழுந்து விட்டு தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் கனவுல தான் பார்த்தேன். ஆனா ரியல் லைஃப்ல தாமஸ் ட்ரெயின் ஒன்னு இருக்கா இல்லையா? அந்த ட்ரெயினை பத்தி உனக்கு எதுவும் தெரியுமா பிராங்க்லின்? சிஞ்சான், தாமஸ் ட்ரெயின் பாதி பேர் இருக்குங்காங்க, இன்னொரு பாதி பேர் இல்லைன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, அப்ப சரி சரி. ஆனா அந்த தாமஸ் ட்ரெயினை நான் கனவுல பார்த்தது நேர்ல பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு. பிராங்க்லின், நம்ம வேணா ஒன்னு செய்வோமா? நம்ம லாஸ் ஆண்டஸ் சிட்டில இருந்து தான் எல்லா ஊருக்கும் ட்ரெயினே போவோம். நம்ம ஊர் ரயில் ட்ராக்ல போய் நமக்கு
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். அப்படி அந்த தாமஸ் ஸ்டெயின் உண்மையிலே இருந்தினா எப்படி அந்த பக்கம் தானே வரும்? இப்ப நீயும் நானும் அந்த ரைவல் ட்ரக்குக்கு போய் தாமஸ் ஸ்டெயின் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். நான் வரலன்னு சொன்னா நீ விடவா போற சின்சான்? மணி வேற 2 ஆயிருச்சு, இதுக்கு மேல நான் போய் படுத்து தூங்கினாலும் எனக்கு தூக்கம் வராது. அதனால நம்ம போலாம், ஆனா கார்ல போயிருவோம். நடந்து போனா எனக்கு பயங்கரமா கால் வலிக்கும். ஓகேவா? ஓகே ஓகே ஐயா ஜாலி, நானும் பிராங்க்லினும் போய் அந்த தாமஸ் ஸ்டெயின் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க போறோமே. வா, நம்ம இப்பவே போலாம் அந்த இடத்துக்கு. A few moments later. இந்த பக்கம்லாம் இதுக்கு முன்னாடி நான் வந்ததே கிடையாது. நைட் நேரத்துல இந்த இடத்தை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பயம் இல்லாத மணிக்கு சின்சான் கிட்ட காட்டிக்கிடுவோம். ஓகே, இங்கனக்குள்ளேயே காரை நிப்பாட்டிக்கிட வேண்டியதான். சின்சான் தூங்குனது போதும், நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு, சீக்கிரமா எந்திரி. அடடே, இதுக்கு முன்னாடி இங்க நிறைய வீடு இருந்துச்சுல, இப்ப என்ன ஒரு வீடையும் காணோம்? நானே இந்த இடத்துல யாராச்சும் இருப்பாங்கன்னு தான் வந்தேன், பட் ஒரு ஆளுமே இல்லை இங்க. இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல நம்மளால இந்த இடத்துல இருக்க முடியாது. சுத்தி மலை, அது மட்டும் இல்லாம இந்த கேவை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு. உள்ள கருந்து வினத வினதமான சவுண்ட் எல்லாம் வருது. என்ன பண்ற? அந்த பக்கம் இந்த பக்கம் டான்ஸ் லைட் அடிச்சிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்ல சின்சான், ஒரே இடத்துல இருந்தா கொசு கடிக்கு. அதான் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு இருக்கேன், ரொம்ப நேரம் ஆயிருச்சு. வீட்டுக்கு போவோமா? இந்த இடத்துல இருக்க எனக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிக்கு. என்ன, ட்ரெயின் வர்ற சவுண்டு கேக்கு இந்த பக்கமா? இல்ல இல்ல, இந்த பக்கம் தான் சவுண்டு ரொம்ப கேக்குது. அப்படியே ஃப்ரெண்ட்ல மெதுவா ஓடி போய் பாப்போம். சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ட்ரெயின் வருதா இல்லையா? வருது. ஐயோ, இது அந்த தாமஸ் ட்ரெயின்ல. இந்த இடத்துல இருந்து நம்ம ஓடிடலாம். சின்சா நீங்க நிக்காத, நீயும் ஓடிடு, நம்ம வேகமா ஓடணும். அந்த ட்ரெயின் ரொம்ப ரொம்ப ஸ்பீடா வருது. போச்சு, நம்ம பக்கத்துல வந்துருச்சு. ஐயோ போச்சு, என்ன நடக்க கூடாது நினைச்சேனோ கடைசியில அதுவே நடந்துருச்சு. ரொம்ப தூரம் ஓடி வந்ததுனால பயங்கரமா இலைக்கு. பிராங்க்லினை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஐடியா தான் இருக்கு. பிராங்க்லின் கிட்டதான் அவனோட போன் இருக்கு. நம்ம இப்ப அவன் போனை ட்ராக் பண்ணோம்னா அவன் எங்க இருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் எல்லாம் கிடைக்குதா? கிடைக்குது. ஓ மை காட், பிராங்க்லினா அந்த ட்ரெயின் தான் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. நம்ம சிட்டியோட கார்னருக்கு கொண்டு போகுது. பிராங்க்லினை எப்படின்னா நம்ம காப்பாத்தணும். நம்ம தனியா போய் காப்பாத்த முடியாது, அதனால நம்ம யார்ட்டையாச்சும் ஹெல்ப் கேட்கணும். யார்கிட்ட கேட்கலாம்? சரி, டிரைவருக்கு கால் பண்ணி பாப்போம். ஃபர்ஸ்ட் ரிங்கு போகுது, எடுக்க மாட்டேங்கானே. எடுத்துட்டான். ஹலோ டிரைவர், நான் சின்சான் பேசுறேன். சொல்லி சின்சான், எதுக்கு கால் பண்ண? டிரைவர், தாமஸ் ட்ரெயின் பிராங்க்லின கடத்திட்டு போயிருச்சு. நான் வாட்ஸ்அப்ல உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்புறேன், நீ அந்த இடத்துக்கு வந்துரு. நானும் இப்ப அங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன் பிராங்க்லின காப்பாத்த. சரி சின்சான், நீ அந்த லொகேஷனுக்கு போ, பின்னாடியே நான் வந்துடுறேன். சரி சரி டிரைவர், சீக்கிரமா வந்துரு. நடுவில் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படினாலும் பிராங்க்லினை காப்பாத்தணும். மெதுவா அப்படியே நம்ம ஒளிஞ்சு ஒளிஞ்சு பக்கத்துல போலாம். இந்த இடமே ரொம்ப ரொம்ப வினோதமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சவுண்டா வருது. ஏ ட்ரெயினே, ஒழுங்கா பிராங்க்லினை விட்டுரு, இல்லைன்னா நாங்க உன்னை கொன்றுவோம். நாங்க ரெண்டு பேர் இருக்கோம், நீ தனியா தான் இருக்க, பாத்துக்கோ. குட்டி பையா, உன் ஃப்ரெண்டை காப்பாத்த நீயும் வந்துட்டியா? நல்லதா போச்சு. பொதுமக்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு
வந்து இப்படிதான் 1 மணிக்கு ஒரு தாமஸ் ட்ரெயினை நீ மாத்திக்கிட்டு இருக்கியா? ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. உன்னையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படிதான் மாத்திருவேன். இந்த இடத்துலதான் இருக்கீங்களா பிராங்க்லின் சிங்சான்? கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்த இந்த வந்துட்டேன். இந்த ட்ரெவரை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். இந்த இடத்துல என்ன மொத்த 2 ட்ரெயின் இருக்கு. ஓகே, நம்ம கிட்ட இருக்கிற ராக்கெட் லாஞ்சை வச்சு இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடலாம். கரெக்டா ரூஃப் டாப் மேலேயே இறங்கிடுவோம். மெதுவா அப்படியே போ 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 இறங்கிடுறோம். வேற லெவல். நம்ம நினைச்ச மணிக்கே கரெக்டா ரூஃப் டாப் மேலே இறங்கியாச்சு. இந்த தாமஸ் ட்ரெயின் சுத்தி தீய வச்சு நடுவில் பிராங்க்லினை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஓகே, பிராங்க்லினை அவங்க பண்றதுக்கு முன்னாடி அவங்கள நம்ம பண்ணிடுவோம். கையில ராக்கெட் லாஞ்சி எடுத்து இந்த அவ்வளோ வாங்கிக்கோங்கடா. என்ன தைரியம் இருந்தா என் உயிருக்கு உயிரான நண்பனை தூக்கிட்டு வந்திருப்பீங்க. இவங்களை என்ன எவ்வளவு நம்ம அட்டாக் பண்ணாலுமே அவங்களுக்கு எந்த டேமேஜுமே ஆக மாட்டேங்கி. இந்த தாமஸ் ட்ரெயினை நான் கொண்டுலான்னு பார்த்தேன், பட் ராக்கெட் லாஞ்சரை எத்தனை விட்டாலும் அவங்களுக்கு ஒத்தப்படி டேமேஜ் ஆக மாட்டேங்கி. அதனால பிராங்க்லினையும் சிங்சானையும் நம்ம இங்க இருந்து கூட்டு போயிட வேண்டியதான். பிராங்க்லின் நின்றுகிட்டு இருக்க அந்த பால்ல ஒரு ராக்கெட் லாஞ்சை விட்டாச்சு. இப்ப நம்ம ஓட்டத்தை பிடிக்க வேண்டியதான். தாமஸ் ட்ரெயின் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கேள்விதான் பட்டிருக்கேன். பட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இவங்களுக்கு என்ன மனிதர்கள் இருக்கிற மணிக்கே கண்ணுலாம் இருக்கு. சிங்சான், பிராங்க்லினை கூப்பிட்டு சீக்கிரமா ஓடி வா, இவங்கள நம்மளால அழிக்க முடியாது. அப்புறமா எப்படினாலும் அந்த தாமஸ் ட்ரெயினை அழிக்கணும். இதுக்கு மேல நம்ம அசால்ட்டா இருந்தோம்னா நம்ம ஊர்ல உள்ள மனிதர்கள் எல்லாம் ட்ரெயினா தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்போனாதான் எங்களால அந்த ட்ரெயினை அழிக்க முடியும். காசா பணமோ ஒரு லைக் எல்லாரும் டப்பா டப்பான்னு தட்டி விடுங்க. இப்பவே அந்த இடத்துல மொத்தம் 2 ட்ரெயின் தான் இருந்துச்சு. இப்ப இன்னும் 3 ட்ரெயின் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் எல்லாம் எப்படி இங்க வந்துச்சு? நாங்க உங்க 3 பேர்த்த டார்கெட் பண்ணிட்டோம். நீங்க எங்க போனாலும் உங்க பின்னாடி வந்துகிட்டே இருப்போம். உங்க 3 பேர்த்தால எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. கொலகார தாமஸ் ட்ரெயின் கிட்ட இருந்து பிராங்க்லின், சிங்சான், ட்ரெவர் தப்பிப்பாங்களா மாட்டாங்களாங்கிறத அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். அடுத்த பார்ட் பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 1 போட்டு ஒரு ஃபயரை விட்டுருங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்ட் 2 வீடியோ அப்லோடு பண்ணிடுறேன். இந்த வீடியோக்கு இது வரைக்கும் லைக் போடலாம், எல்லாம் ஒரு லைக் பண்ணுங்க. டெய்லி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான தெரியலீங்கன்னா வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் எழுதி ஆளில் பிடிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட முதல்ல உங்களுக்கு டான் டான் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஜாலியாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸ்க்ரீனில் ஒரு 2 வீடியோ இருக்கும், ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.